ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ். இன்றைக்கு நம்ம ஜிஎல் லைஃப்ஹாக்ஸில் வரலக்ஷ்மி விரதம், அதோட வரலாறு என்ன, எதுக்காக நம்ம வரலக்ஷ்மி விரதம் மேற்கொள்கிறோம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரலக்ஷ்மி நோம்பன்னிக்கு நம்ம கலசம் வச்சு வழிபட முடியலனா கூட லக்ஷ்மியோட பாதத்தை வரைஞ்சி அதை நம்ம வழிபட்டோனாவே 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த மகாலட்சுமி பாதம் வரைபடத்தில் ஒவ்வொரு சின்னமும் ஒவ்வொரு செயலை குறிக்குது. இதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வரலக்ஷ்மி விரதம் சுமங்கலி பெண்கள் அவங்க கணவருக்காக இந்த விரதத்தை இருப்பாங்க. இந்த விரதம் செல்வ வளம் கொழிக்க, உடல் ஆரோக்கியம், தாலி பாக்கியம் நிலைத்திருக்க இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க. ஆடி பௌர்ணமி திதிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த வரலக்ஷ்மி விரதம் கடைபிடிக்கப்படுது. சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். தாலி பாக்கியம், செல்வ வளம் கொழிக்க இந்த நோம்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கப்படுறாங்க. வரலக்ஷ்மி விரதம் வரமகாலக்ஷ்மி நோம்பு என குறிப்பிடப்படுகிறது. இந்த விரதம் ஒவ்வொரு ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமைகளில் 16 வகை செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலக்ஷ்மியின் அருள் வேண்டி கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். லக்ஷ்மி பாதம் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். லக்ஷ்மி பாதத்தில் உள்ள 16 சின்னங்கள் பற்றியும் அவற்றால் என்னென்ன பலன்கள் என்பதையும் பார்க்கலாம். இடது பாதம் வில், அம்பு, லட்சியத்தை நோக்கிய பார்வை. மீன் வளம் மற்றும் நலம் ஆகியவற்றையும், கும்பம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும், சந்திரன் ஒளி பொருந்திய தூய எண்ணங்களுக்காக, திலகம் வெற்றியை குறிப்பிடுவதாகவும், முக்கோண வடிவம் நிச்சயத்த வெற்றியக்காகவும், சக்கர ரேகை சர்வ மங்களங்களையும் குறிப்பிடும். வலது பாதம் ஸ்வஸ்திக், ஞானம் மற்றும் வளம் கிடைக்க, சக்கரம் தீயவற்றை அழிக்க, சங்கு சக்தி மற்றும் வெற்றிக்காக, சூரியன் சகல காரிய வெற்றிக்காக, கும்பம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, கொடி சரியான பாதையை காட்டுவதற்காக, வஜ்ராயுதம் லட்சியத்தை தவறாது அடைவதற்காக, தாமரை செல்வத்தை குறிக்கிறது, திருசூலம் மும்மூர்த்திகளையும் குறிப்பிடுவதாகும். இப்போ இந்த லக்ஷ்மி பாதம் நான் வந்து எப்படி ட்ரா பண்ணியிருந்தேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒயிட் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து நமக்கு அந்த டயக்ராம் தெரியும். மேலே வந்து நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாகவே பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுக்கெலாம் வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். பேக்ரவுண்டுக்கு வந்து லைட் ஆரஞ்ச் கலரில் பின்னாடி வந்து கலர் பண்ணியிருக்கேன், ஓஹெச்பி ஷீட் பின்னாடி. இந்த ஷீட்டை வந்து நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பாதம் ரெண்டு பாதமும் தனித்தனியாக கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இந்த வரலக்ஷ்மி நோம்பன்னிக்கு லக்ஷ்மி பாதம் வரைஞ்சி இந்த மாதிரி வழிபடுங்க. 16 வகை செல்வங்களுக்கு அதிபதியான மகாலக்ஷ்மி அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜிஎல் லைஃப்ஹாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகேன்.